Hi friends, welcome to Sarah and Archivio and this is Saranya. ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன், ஸோ என்னோடய பர்சனல் ஒர்க்காக. ஸோ இப்போ நான் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ என் பொண்ணுக்காக நானே கிறிஸ்மஸ் கேக்கை ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் விஷ் எ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்க எல்லா நட்ஸும் எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் செரீஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி. அப்புறம் 2 கிரேப்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை பெரிஸ் எடுத்துக்கலாம், பட் இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நட்ஸ், பெரிஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ், பெரிஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ எல்லாமே ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கப்பு ஃப்ரெஷ் ஆரேஞ்ச் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதில் வந்து அந்த ஆரேஞ்ச் ஜூஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 8 to 9 hours வந்து நம்ம சோக் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ அது ஒரு 8 to 9 hours நல்லா சோக் ஆனால் தான் அந்த ஆரஞ்ச் ஜூஸோட எசன்ஸ்லாம் இந்த நட்ஸ் அது உள்ளே போகும். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்தேன். இப்போ நம்ம கேக்கோட கலருக்காக வந்து நம்ம கேரமில் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி டேட்ஸ், டியூட்டி ஃப்யூட்டி, செரீஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நிறைய சுகர் போட்டோன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 1/2 கப் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், மெல்ட் ஆகிறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ அந்த நல்லா மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆனதை நம்ம சிம்மில் வச்சுருங்க. நல்லா தேன் கலரில் வரணும். நல்லா லைட்டாக தேன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் வாட்டர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த வாட்டர் ஊற்றுற ப்ராசஸை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரில் மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுடுங்க. ஸோ 9 hours ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஊற வச்சதை எடுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சோம்ல 1/2 கப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 tablespoon பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஜலிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது எந்த பபுள்ஸுமே இல்லாமல் கிளியராக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டை அண்ட் ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் 2 drops வெனிலா எசன்ஸை போட்டேன், நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிக்ஸு. நீங்கள் இந்த 2 shapes எந்த ஷேப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு இந்த பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பட்டர் ஷீட்டும் போட்டுக்கலாம். இப்போ அந்த மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். எனக்கு இதுலேயும் ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸு பேலன்ஸ் இருந்துச்சு. அதில் நான் வந்து ஒரு 4 cupcakes பண்ணேன். இப்போ இதுக்கு மேலே நட்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் செரீஸ்லாம் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். ஸோ பேக் ஆகிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து ஓவனை வந்து 180 degrees 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை உள்ளே வச்சிடலாம். 45 to 50 minutes வந்து 180 degrees வச்சுருக்கேன்.
ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. இதில் டூத்பிக் ஏதாவது இருந்ததுன்னா உள்ளே விட்டு பாருங்கள். ஸோ அதில் எதுவும் ஒட்டக்கூடாது. ஸோ இதுலேயும் ஒட்டலை. ஸோ நல்லா வெந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸோ நான் சொன்னால ஸோ அந்த கப் கேக்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ என் பொண்ணுக்கு அந்த கப் கேக் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுலேயும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.